வணக்கம். இனியவை நாற்பது என்ற நூலும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றா தொகுக்கப்பட்டிருக்கு. அறம் அகம் புறம் என்ற மூன்று நூல் வகைகளில் அறநூல்கள் பிரிவில் இனியவை நாற்பது சேர்க்கப்பட்டிருக்கு. வாழ்க்கையில் செய்ய வேண்டிய நல்லவைகள் எவை எவைன்னு சொல்லி அதை செய்யும்படி தூண்டக்கூடிய நூல்களும், செய்யக்கூடாத தீமையானவைகள் எவை எவைன்னு சொல்லி அதை தவிர்க்க சொல்லக்கூடிய நூல்களும் அறநூல்கள் என்று அழைக்கப்படுது. அந்த அடிப்படையில் வாழ்க்கையில் துன்பம் தரக்கூடியவை எவை அப்படிங்கிறத சொல்லி அதை தவிர்க்கும்படி வலியுறுத்தக்கூடிய நூல் இன்னா நாற்பது. வாழ்க்கையில் இன்பம் தரக்கூடியவை எவைன்னு சொல்லி அதை செய்யும்படி வலியுறுத்தக்கூடிய நூல் இனியவை நாற்பது. அதனால் இனியவை நாற்பது நூல் அறநூல்கள் பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த நூலுக்கான பெயர் காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வாழ்வில் இன்பம் தரக்கூடியவை எவை அப்படிங்கிறத சொல்கிறதுனாலும், நாற்பது பாடல்களை கொண்டிருக்கிறதுனாலும் இனியவை நாற்பது அப்படிங்கிற பெயரை இது பெற்றிருக்கு. ஒவ்வொரு பாடலிலும் மூன்று அல்லது நான்கு கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கு. இந்த நூலோட ஆசிரியர் பெயர் பூதஞ்சேந்தனார். இவர் வாழ்ந்த காலம் கிபி எட்டாவது நூற்றாண்டு. இந்த நூல் இயற்றப்பட்ட காலம் கிபி 725 750 இருக்கலாம் அப்படின்னு கணக்கிடுறாங்க. இன்னா நாற்பதில் சொல்லப்பட்ட பல கருத்துக்கள் இந்த நூல்லையும் எடுத்து ஆளப்பட்டிருக்கிறதுனால இந்த நூல் இன்னா நாற்பதற்கு பின்னால் எழுதப்பட்டிருக்கணும் அப்படின்னு கணக்கிடப்படுது. ஏற்கனவே பார்த்தபடி இந்த நூலும் அறம் அப்படிங்கிற பொருளில் எழுதப்பட்டிருக்கு. கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து 41 பாடல்கள் இந்த நூலில் எழுதப்பட்டிருக்கு. இந்த நூலில் உள்ள பாடல்கள் இன்னிசை வெண்பா அப்படிங்கிற இலக்கண அமைப்பை பின்பற்றி எழுதப்பட்டிருக்கு. ஒரே ஒரு பாடல் மட்டும் பக்ருடை வெண்பா அப்படிங்கிற இலக்கண அமைப்பை பின்பற்றி எழுதப்பட்டிருக்கு. இந்த நூலாசிரியர் வாழ்ந்த இடம் மதுரை. அவர் பாண்டிய நாட்டைச் சேர்ந்தவர் அப்படின்னு அறியப்பட்டிருக்கு. இதுதான் இனியவை நாற்பது நூலை பற்றிய ஒரு சுருக்கம். இனியவை நாற்பதில் உள்ள பாடல்களை தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகளை சிந்திக்கலாம். நன்றி.